கீழடி எங்கள் தாய்மடி என்று கடந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு தமிழனையும் தட்டி எழுப்பிய தமிழ்நலத்தின் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடியில் இருக்கிறோம். சுற்றிலும் நீங்கள் இங்கே ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட இடங்களை பார்க்க முடியும். அங்கங்கே ஓடுகளை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த தொல்லியல் துறையைச் சேர்ந்தவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்தாலும் கூட, வெயில் அடித்தாலும் கூட எளிய மக்கள் இங்கே இருந்து இந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் கட்ட 6ஆம் கட்ட தோண்டி எடுத்து அகலாய்வு செய்யக்கூடிய பணி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலம்தான் 2500 ஆண்டுகள் எம் தமிழ் நிலத்தின் எழுத்து மொழி அத்தனை காலம் பழமை பெற்றது என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்து வைத்திருக்கிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை என்று சொல்லும் போது, இடைக்காலத்தில் இடைச்சங்கத்தில் கபாடபுரம் என்ற ஒன்று இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு எந்த ஒரு ஆதாரமுமே அற்றதாக இருக்கிறது. என்ன சான்று, என்ன சான்று என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கீழடி தன்னுடைய சான்றை தந்திருக்கிறது. இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிமு 250 என்று சொல்லப்படுகிற காலகட்டத்திலேயே இங்கே இருந்து கிடைத்திருக்கக்கூடிய மண்பாண்டங்களில் சாந்தன், சாந்தனவதி, இயனன், வேந்தன் என்ற சொற்கள் நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அந்த சொற்கள் எதை சொல்லுகிறது என்றால், அரசர்களோ பெரிய பதவியில் இருந்தவர்களோ இவற்றை மண்பாண்டங்களில் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிற வாய்ப்பில்லை. சாதாரண குடிமக்கள், பாமரர்கள், அந்த மண் கலயத்தை பயன்படுத்தியவர்கள் தங்கள் பெயரை அதில் எழுதியிருக்கிறார்கள். தன்னுடைய சொந்தங்களுக்கு அதை பரிசளித்த போது தன் பெயரை பதிவிட்டு அதை பரிசளித்திருக்கிறார்கள் என்ற அனுமானத்தில் இவற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற போது, இரண்டு விடயங்களை இந்த உலகத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 200-600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் நிலத்தில் பரந்துபட்ட எழுத்தறிவு, பரந்துபட்ட கல்வி அறிவு ஒவ்வொரு தமிழனுக்கும், சாதாரண குடிமகனுக்கும், பாமரனுக்கும் இருந்திருக்கிறது என்றால், எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இதனுடைய பேச்சு மொழி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பேச்சு மொழி உருவாகி 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுத்து வழக்கு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சொற்களும் எழுத்துக்களும் மட்பாண்டங்களில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பாமரனுடைய கல்வியறிவு இருந்திருக்கிறது, எழுத்தறிவு இருந்திருக்கிறது என்றால், எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பழமையானது தமிழினுடைய பேச்சு வழக்காக இருந்திருக்கும். அதற்கு முன்பு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது அதனுடைய குறியீடுகளாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்கிற போது, 2500-2600 என்பதையெல்லாம் தாண்டி 10,000-15,000 ஆண்டுகளுக்கு பழமையான பேச்சு வழக்கு, குறியீட்டு வழக்கு, எழுத்து வழக்கை கொண்ட மொழியாக இந்த தமிழ் மொழி என்பது இருந்திருக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய தெளிவான ஒன்றை இந்த கீழடி ஆய்வு இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் தான் இந்திய வரலாறு என்று எடுத்து பார்க்கிற போது முதற் பக்கங்களில் நமக்கு கிடைக்கிற சொல்லிக் கொடுக்கக்கூடிய வரலாறு. ஆனால் கீழடி வரலாறை எடுத்து பார்க்கிற போது இங்கே என்ன கிடைத்திருக்கிறதோ அதுதான் அங்கேயும் கிடைத்திருக்கிறது. சிந்து சமவெளியில் என்ன துன்பங்களை எல்லாம் எடுத்து நமக்கு ஆய்வியலில் உட்பட்டு கார்பன் மாதிரிகளை எல்லாம் முன்னெடுத்து சொன்னார்களோ அதே தடயங்கள் தான் இங்கேயும் கிடைத்திருக்கிறது, அங்கேயும் இருக்கிறது என்றால், தொல்லியல் ஆய்வாளர்கள் மிக தெளிவாக வரையறுத்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இருந்து இங்கே தென் குமரி வரைக்கும் ஒட்டுமொத்த நிலத்திலும் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பண்பாடுதான் இருந்திருக்கிறது, தமிழர் நாகரிகம் தான் படர்ந்திருக்கிறது, இவை அனைத்துமே தமிழர்கள் இருந்த இடம்தான், தமிழ்தான் அங்கே ஆட்சி செலுத்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பாக இன்றைக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தடைகளை தாண்டி இன்றைக்கு கீழடி தமிழ்தான் ஆதி தொன்ம மொழி என்பதை, இந்தியாவினுடைய ஒற்றை மொழியாக தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்ற வரலாற்றை இங்கே எடுத்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது, இங்கே தொல்லியல் துறைக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் சொன்னார், இதுவரை மதம் சார்ந்த எந்த அடையாளங்களும் இங்கே கிடைக்கப்பெறவில்லை. மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒன்று, 4 செங்கல், 2 பக்கமும் செங்கல், அடியில் 1 செங்கல், மேல 1 செங்கல், இது போல அடைப்பட்ட செங்கல் குழாய்களை கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் திட்டமிட்டு வடிவமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பிளாஸ்டிக் குழாய்களை சொல்கிறோம், ஆனால் மண்ணாலான குழாய்களை, 4 பக்கமும் மூடப்பட்ட குழாய்களை தண்ணீர் போக்குவரத்துக்கும் கழிவுநீர் போக்குவரத்துக்குமாக இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள், உரை கிணறு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரங்களை இங்கே எடுத்து காட்டிய போது, எத்தனை பெரிய அறிவாற்றலோடும், எத்தனை பெரிய நுட்பத்தோடும், எத்தனை பெரிய பரந்துபட்ட எழுத்தறிவோடும், எத்தனை பெரிய அறிவியல் நுணுக்கங்களோடும், எத்தனை பெரிய பழைய நாகரிகத்தின் அடிச்சுவடாக எம் தமிழ்நிலம் இருந்திருக்க கூடும் என்பதை இந்த நொடியில் நினைத்து பார்க்கிற போது, சாதி மதம் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு இனமாக தமிழினம் இருந்திருக்கிறது என்ற தகவலோடு சேர்த்து, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தொல்லியல் துறை பாடமாக எடுத்து படியுங்கள், நீங்கள் இங்கே ஆய்வாளர்களாக வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தகுடி என்று சொன்ன எம்முடைய தமிழினுடைய பெருமையை, பழமையை நீங்கள் தான் இங்கே வந்து தோண்டி எடுத்து வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள்
என்றால் நிச்சயம் இந்த செய்திகள் வெளிவரும். ஒட்டுமொத்த உலகத்தின் மனிதர்கள் தோன்றிய முதலிடம் தமிழ்நிலம்தான், ஒட்டுமொத்த உலகத்தின் முதல் மொழி தோன்றிய இடம் இந்த தமிழ்நிலம்தான் என்ற வரலாறு சரியான சான்றுகளோடு நிறுவப்படுகிற போது ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் இந்த தாய்மொழியில் படித்ததை நினைத்தும் இந்த மொழியை காத்து கொண்டிருக்கிற பெருமையை நினைத்தும் பெருமைப்படுவோம். கீழடி எம் தாய்மொழி, கீழடி எம் தாய்மடி, இந்த தாய்மொழியின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். தமிழ் வெல்லட்டும்.